நீங்க கரண் கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே. கல்யாணத்துக்கு முன்னால உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம் நினைச்சேன். நான் பேசலாமா? உங்க நிலைமை எப்படி இருக்கும் என்னால புரிஞ்சுக்க முடியுது பிரீதா. கரண் உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு எனக்கும் முக்கியம்தான் பிரீதா. நீங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு காதலிச்சிங்களோ அந்த அளவுக்கு யாராலையும் நேசிக்க முடியாது பிரீதா. உங்களுக்கு உரிமை இருக்கு பிரீதா. நீங்க 1000 கம்ப்ளைண்ட் பண்ணலாம், 1000 முறை சண்டை போடலாம், உங்களுக்கு உரிமை இருக்கு, நீங்க பண்ணலாம். நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல வந்திருக்கேன். நான் உங்களுக்கு வாழ்க்கை துணியா வர விரும்பல பிரீதா. உங்க கூட இருக்க மட்டும்தான் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பிரீதா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன ஆனாலும் சரி, கரணை உங்ககிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. என்னாலேயோ இல்லை இந்த குடும்பத்தாலேயோ இல்லை அந்த கடவுளால் கூட பிரிக்க முடியாது பிரீதா. நீங்க சொன்ன மாதிரியே உங்க காதல் அமர காதல் தான், அதான் உண்மை. நான் இந்த வாழ்க்கை பயணத்தில் உங்களுக்கு துணையாக இருக்க விரும்புகிறேன். உங்களுக்கு வாழ்க்கை துணையா இல்லை, இந்த கல்யாணத்தையும் நான் என் தம்பிக்காக தான் பண்ணிக்கிறேன். கரணுக்காக, கரணோட காதலுக்காக, கரணோட கடைசி நினைவு சின்னத்துக்காக, யாரும் உங்களை குறை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக. பிரீதா என்னை தயவு செய்து நம்புங்க. நீங்கள் என்னுடைய மனசில் ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பீங்க, என் கரணோட காதலியா. நான் அதை என்றைக்கும் மதிப்பேன் பிரீதா. கரண் நம்ம கூட தான் இருக்கான் பிரீதா, என்றைக்கும் இருப்பான். முன்னேற விருப்பமே இல்லையா? ரிஷப் லுத்ரா பொண்டாட்டி ஆகணும்னு நினைக்கிறியா? எஸ் ஆர் நோ? ஆசைதான் பிரித்வி, ஆனா இப்பது பாசிபிள் இல்ல. ஏன்னா விருப்பமே இல்லைனாலும் எதுக்கு நான் அகேன்ஸ்டா இருந்தனோ, நான் அதை செய்ய வேண்டியது அடிச்சு. அதுவும் ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த ரிஷப் என்ன மிரட்டணும். ஷெர்லின், ஷெர்லின், டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணு. ஐ செட் திஸ் இஸ் டிவோர்ஸ் பேப்பர், இதுல சைன் பண்ணு. பண்ண மாட்டேன் ஷெர்லின். நீ பண்ண மாட்டேன்னா நான் நிஜமாக சொல்கிறேன், உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக சொல்கிறேன், நான் லீகலாக ஆக்ஷன் எடுப்பேன், உன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவேன். பண்ணணுமா? நீ பண்ண சதி வேலை இருக்கே, எனக்கும் என் குடும்பத்துக்கு எதிராக நீயும் பிரித்திவும் செஞ்ச சதி உன்னை ஸ்ட்ரெயிட்டாக ஜெயிலுக்கு அனுப்பும். அது எல்லாமே வெளியே தெரியும், அதுவும் உனக்கு தெரியும்ல. அதை விட பெரிய விஷயம் சொல்லவா? நீ என்னை பொய்யான ட்ரக்ஸ் கேஸில் என்னை மாட்டி விட்டன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன துபாய்க்கு அனுப்புனல, அங்க நான் எப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு நீ இப்பவே சைன் பண்ணணும், இப்பவே. பண்ண மாட்டியா? நான் எவ்வளவு காலம் ஜெயில இருந்துட்டு வந்தனோ அதுக்கு காரணம் நீ தானே ப்ரூவ் ஆயிடுச்சுனா, அதை விட பல காலம் நீ உள்ள இருப்ப, உன்னை நிச்சயமா வெளியிட மாட்டாங்க. நீ சைன் பண்ணிட்டனா உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். சாய்ஸஸ் யுவர்ஸ், என்ன வேணாலும் பண்ணு. Thank you.
அப்ப நீ அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ்க்கு சைன் பண்ணிட்டியா? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு விருப்பமே இல்லைனால நான் விரும்பாத ஒரு விஷயத்த நான் செய்ய வேண்டியதாயிடுச்சு. எனக்கு அந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணவே பிடிக்கல. இன்ஃபேக்ட் நான் லூத்ரா ஹவுஸ்க்கு போய் நான் கரண் கிட்ட இடகுடமா சொல்லான்னு முயற்சி பண்ணேன்னா, அவன் கிட்ட ரிஷப்க்கும் பிரீத்தாக்கும் அஃபேர் இருக்க முதல் நாள்ல இருந்தே ரிஷப் அவளை காதலிக்கிறான்னு சொன்னேன். ஆனா எனக்குதான் நேரம் சரியில்லை, அங்க எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. இப்ப ரிஷப்க்கும் பிரீத்தாக்கும் நிஜமா கல்யாணம் நடக்குது, அவன் நினைச்சதெல்லாம் நடக்குது. நீ நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்ல, நீ ரிஷப கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? எஸ் ஆர் நோ? நீ அது விரும்புறதா இருந்தா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க ரெடி. ஏன்னா எனக்கு வேண்டியது நமக்கு சொந்தமானது நமக்கு கிடைக்கணும். அந்த லூத்ராஸோடைய ப்ராப்பர்ட்டி, அந்த சொத்து எல்லாமே நமக்கு தான். அதை நமக்கு எப்ப கிடைக்கும் பிருத்வி? கிடைக்கும், அது எல்லாமே நமக்கு திரும்ப கிடைக்கும். அவங்களோடது எல்லாமே நமக்கு சொந்தமாகும். நீ வேணா பாரு, இந்த முறை லூத்ராஸ் உடஞ்சு போயிடுவாங்க. அதுவும் அவங்க மறுபடியும் ஒண்ணு சேர முடியாத அளவுக்கு உடஞ்சு போவாங்க. உன்னோட பிளான் என்ன? ரிஷப் கண்ணா, இங்க பாரு, நீ என் மேல கோவமா இல்லையே? பிளீஸ் என் மேல நீ கோவப்படாத. எனக்கு தெரியும், நான் உன்னை பெரிய பிரச்சனையில சிக்க வச்சிட்டேன். ரொம்ப பெரிய குழப்பம்தான் இது. இந்த கல்யாணத்தை நீ எனக்காக தான் பண்ணிக்கிற. ஆனா எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது கண்ணா. என்னால பிரீத்தவா அப்படியே விட்டுற முடியாதுப்பா, அவ என்னோட பொண்ணு. என்னால இதெல்லாம் தாங்க முடியல. அந்த பிரித்திவிற்கான சரியான பொறுக்கி அவனை மாதிரி யாரா இருந்தாலும் சரி, பிரீத்தா மேல எக்காரணத்தை கொண்டு எந்த பழியும் போட்டக்கூடாது. வாழ்க்கையில பிரீத்தா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை, அது பிறக்க போற குழந்தை, அது என்ன தப்பு பண்ணுச்சு? அதுக்கு அப்பாவோட அன்பு கிடைக்கணும். ஒரு நல்ல அப்பாவோட அன்பு. இங்க பாருப்பா, பிரீத்தவை யாரும் குறை சொல்லிடக்கூடாது. நீங்க எதுக்கு உங்க மனசு இவ்வளவு பாரமாக்கிக்கிறீங்க? நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ல. நீங்க இந்த விஷயத்துல முன்னாடி என்கிட்ட சொன்னீங்க, நான் கேட்டுக்கிட்டேன், சம்மதமும் சொல்லிட்டேன். உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு புரியுது டாட். நான் உங்ககிட்ட சத்தியமா சொல்றேன், நான் பிரீத்தாவை முழுமையா பாதுகாப்பா வச்சுப்பேன். அதுவும் மனசார செய்வேன். இந்த வீட்டு கௌரவம், என் கௌரவம், நம்ம எல்லாருடைய கௌரவம், நீங்க எனக்கு கொடுத்துருக்கிற இந்த பொறுப்பை நான் கண்டிப்பா கடைப்பிடிப்பேன். தேங்க்யூ பா, தேங்க்யூ. போலாமா? இந்த தடவை நான் வித்தியாசமா செய்ய போறேன். போன தடவை எனக்கும் பிரீத்தாவுக்கும் கல்யாணம் ஆக இருந்தப்ப அந்த கிரிக்கெட் பிளேயர் என்னை ஏமாத்தி என்ன மண்டபத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டான். அவன் அப்ப பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சோ இந்த தடவை மாப்பிள்ள சேஞ்ச் ஆக மாட்டான். இந்த முறை பொண்ணு சேஞ்ச் ஆகுற. ரைட். மாப்பிளையோட பூஜை முடிஞ்சது, அடுத்து பொண்ணை கூட்டிட்டு வாங்க. சரியா ஏரே.
அம்மா வாங்க, பிரீதாவை போய் கூட்டிட்டு வரலாம். எதுவும் இல்ல, ஐ மீன் அக்கா இங்க வந்துருவாங்க. ஆனா கல்யாண சம்பிரதாயங்கள் அக்கா செய்வாங்களான்னு தெரியல. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, அக்கா பாட்டுக்கு கல்யாணத்துக்கு நடுவுல மண்டபத்தை விட்டு எந்திரிச்சு போகாம இருக்கணும். இல்ல ஸ்ருதி, மண்டபத்தை விட்டு எந்திரிச்சு போக மாட்டாங்க. அவங்களே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க, போக மாட்டாங்க. எப்படி சம்மதிச்சாங்கன்னு தெரியும்ல, இதுக்கு அவங்க மனச கல்லாக்கிட்டு அவங்க சம்மதிச்சாங்க. என்னதான் சம்மதிச்சாலும் சம்மதிக்காத மாதிரிதான் இருக்கு. பிரீதா, நீ ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆகலனா சீக்கிரம் ரெடி ஆயிடுமா? ஏன்னா நீ ஒரு மருமகளா மட்டும் இல்ல, நீ ஒரு அம்மாவாவும் கடமைய செய்யணும். இங்க பாரு பிரீதா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்கட்டுமா? நீ என்ன உன்னோட அம்மாவா நினைக்கிறியா? என்ன அம்மாவா நினைக்கிறேன்னா, ஒரு அம்மாவா இப்ப நான் உன்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? இருக்குல்ல. அப்ப சரி, இங்க பாரு. ஒரு அம்மா தான் குழந்தை விஷயத்துல என்னைக்கும் தப்பு பண்ண மாட்டா. அதோட நான் உனக்கு இப்ப செய்யறது எல்லாமே நான் ரொம்ப யோசிச்சு எடுத்த முடிவுதாமா. இது உன்னோட நல்லதுக்கு தான் பிரீதா. இங்க பாருமா, என் மேல நம்பிக்கை வை. நான் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேனோ அது எல்லாமே நல்லதுக்காக தாமா. அதனால நீ எனக்கு துணையா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன். என்னால ரொம்ப உறுதியா சொல்ல முடியும், உன்னுடைய வருங்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். வாமா, முகூர்த்த நேரம் வேற நெருங்கிடுச்சு. வா போலாம். அவங்க வராங்க. ராக்கி, ராக்கி என்னம்மா, உனக்கு எதுவும் ஆகலையே? எனக்கு ஒன்னும் இல்லம்மா, கால் தான் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. திடீர்னு எப்படின்னு தான் தெரியல, யாரோ கார்பெட்டை இழுத்த மாதிரியே இருந்தது. சரி பரவாயில்ல, எனக்கு ஒன்னும் இல்ல. வாங்க போலாம். வாமா, நீ வாமா. ஐயர் வேற காத்துட்டு இருக்காரு, முகூர்த்த நேரம் வேற நெருங்கிடுச்சு. ரிஷப் இருக்கானே, இவனோட ப்ராப்ளம் என்ன? இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கும் போது முகத்தை உம்முன்னு வச்சிருந்தான், இன்னைக்கு பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்க போறான், அப்பவும் மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு இருக்கான். இவன் என்னைக்கும் சந்தோஷமா இருக்கவே மாட்டானா? சரி, எனக்கு என்ன வந்துச்சு? சந்தோஷமா இருக்கட்டும், சோகமா இருக்கட்டும், இவன் லைஃப்ல என்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ பண்ணட்டும். ஆக்சுவலி இவனால எதுவும் செய்ய முடியாது.
ஃபேமிலி பிரஷர்ல தம்பியோடைய பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்க போறானே, அதனால வருத்தப்படுறான்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு இந்த கல்யாணத்துல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரிஷப் லூத்ராக்கும் கல்யாணம் ஆயிடும். அங்க அந்த பிருத்வி பைத்தியக்காரன் பிரீதாவை கல்யாணம் பண்ணிப்பான். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் இந்த லூத்ரா குடும்பத்தோட மூத்த மருமகள் ஆயிடுவேன். ஐயோ என்னங்க என்ன இதெல்லாம்! இந்த பொண்ணை ஏன் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க? என்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. உக்கார் உக்கார், தேவையில்லாம எதுவும் பேசாத, புரிஞ்சுதா? வாய திறந்தனா அறிவுரை சொல்லாம மந்திரத்தை மந்திரமா மட்டும் சொல்லு. என்னங்க நீங்க, நீங்க இந்த மாதிரி கட்டாய கல்யாணம் சொல்லவே இல்லையே. ஏய் வாய மூடு, இல்லனா இந்த கத்தியால உன் வாயிலே குத்திடுவேன். சரியா, நீ அமைதியா உட்கார, கல்யாணத்தை ஆரம்பி. பிரீதா, கொஞ்சம் அமைதியா தான் இரு, உனக்குதான் தெரியும்ல, உனக்குதான் தெரியும்ல, என்னால இந்த உலகத்தையே அழிக்க முடியும், ஆனா என்னால ஒரு சின்ன கீறலை கூட ஏற்படுத்த முடியாது. ஆனா உனக்குள்ள ஒரு குழந்தை வளருது இல்ல, அதை என்னால காயப்படுத்த முடியும். ஏன்னா அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல. அதனால உன் நல்லதுக்கு தான் சொல்ற, நீ அமைதியா இங்க இருக்கணும், சத்தம் போடக்கூடாது. இல்லனா இங்க பாரு, கடைசி முறை சொல்ற, கல்யாண மந்திரத்தை மட்டும் சொல்லு. நோ அறிவுரை, ஓகே? ஆரம்பி. சுக்லம் வர்தம் சசிவர்ணம் மங்கல்யம் தந்துனா நேனா நமதீவன நேத்துனா. இங்க பாறையிற, என்ன ரொம்ப லைட்டா எடுத்துக்காத, நான் என்ன சொல்றனோ டெஃபினெட்லி அதை நான் செய்வேன். நீ ரொம்ப புத்திசாலித்தனத்தை காட்டின, இந்த கத்திய எடுத்து கல்யாணத்தை மரியாதையா முடிச்சு வை, ஒழுங்க மரியாதையா. கல்யாண மந்திரத்தை சொல்லு. எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா, இந்த பாவத்தை செய்ய எனக்கு விருப்பம் இல்ல, நீங்க சொல்றதுனால நான் செய்யறேன். இப்ப அடுத்த சடங்குக்காக மாப்பிள்ள கை மேல பொண்ணு அவங்க கைய வைக்கணும். சமீர், அக்கா அவங்க கைய கொடுப்பாங்கன்னு தோணல, இப்ப என்ன நடக்கும்? எனக்கு என்னன்னா, ஐயர் பாட்டுக்கு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இந்த கல்யாணத்தை அப்படியே முடிச்சிடலாம்ல. உங்க கைய மாப்பிள்ள கை மேல வைங்க. என்ன பண்ற ஸ்ருதி, என்னாச்சு? எனக்கு கல்யாண பொண்ணு மேல டவுட் இருக்கு. டவுட் இருக்குன்னா? அட, உன்கிட்ட தான் கேக்குறேன், என்ன டவுட்? யார தேடுற, என்னாச்சு? பிரீதாக்கவ தேடிட்டு இருக்கேன். ஐயோ, அவங்க தான் மண்டபத்துல உட்கார்ந்திருக்காங்களே. எக்ஸாக்ட்லி, மண்டபத்துல ரிஷப் சாரோட உட்கார்ந்துட்டு இருக்கவ என்னோட அக்காவே இல்ல. வாட்? ஐயோ, நான் அவ கைய பார்த்த அது அண்ட் அவங்களோட பாடி லாங்குவேஜ், என்னோட அக்கா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இல்ல சமீர். நான் தான் சொல்றேன்ல சமீர், மண்டபத்துல உட்கார்ந்துட்டு இருக்கவ என்னோட அக்கா கிடையாது.
உங்ககிட்ட சொல்லல இவகிட்ட சொன்ன கண்டிப்பா. சர்வ மங்கள மங்கல்ய சிவே சர்வார்த்த சாதுகே சரண்ய திரம்பகே தேவி நாராயண நமோஸ்தே. என்ன பாத்துக்கிட்டு இருக்க நீ? இந்த கத்திய எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்க? உனக்கு எதுவும் ஆகாது. நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்ல, பிரீதா, என்னால இந்த உலகத்தையே அழிக்க முடியும், ஆனா உனக்கு ஒரு சின்ன கீரலை கூட என்னால ஏற்படுத்த முடியாது. அப்புறம் நீ ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துகிட்ட. அப்ப அமைதியா இருக்கணும், அமைதியா உட்காரு, சீக்கிரமா நமக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். இன்னும் இன்னும் கொஞ்ச நேரம் தான். என்ன அந்த குரலை கேட்டியா? நீவா நீவா. என்னோட சந்தேகம் உண்மை ஆயிட்டே இருக்கு. அந்த மண்டபத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவ என்னோட அக்காவே இல்ல. இந்த சத்தம் அந்த பக்கத்துல இருந்து தான் வருது. வா போய் செக் பண்ணலாமா? சீக்கிரம். ஐயர, நாங்க பேசுறத ஏன் கேட்டுக்கிட்டு இருக்க? மந்திரத்தை சொல்லு, கல்யாண மந்திரத்தை சொல்லு, சீக்கிரம். சர்வ மங்கள மங்கல்ய சிவே சர்வார்த்த சாதுகே சரண்ய திரும்பகே தேவி நாராயண நமோஸ்தே சர்வ விஸ்வ மங்களம்.